ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்குன்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாம் இன்றைக்கி எல்லாத்துக்கும் ரொம்ப குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரல, இப்போ எங்கே போனாலும் எல்லோரும் ஃப்ரெஞ்சு ஃப்ரை வாங்கி சாப்பிட்றோம். இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்லா உருளைக்கிழங்கு வந்து நல்லா பெருசாக இருக்கிற இந்த மாதிரி நல்ல பெரிய சைஸில் இருக்கிறத வாங்கிக்கோங்க. நான் இன்றைக்கி ரெண்டு கிழங்கு எடுத்திருக்கேன், நீங்கள் அவங்கவுங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. குட்டிஸ் வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் நிறையா செய்யுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, இது இப்போ தோல் சீவிக்கலாம். இப்போ நான் ரெண்டு கிழங்கையும் தோல் சேவி தண்ணியில் போட்டேன். இதை நம்ம அந்த சேப்புக்கு கட் பண்ணலாம். நீளவாகில் நல்லா திக்காக கட் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள், இது இந்த பக்கமும் இந்த பக்கமும் கொஞ்சம் இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நல்லா கொஞ்சம் திக்காக போட்டுக்கோங்க. போட்டு அதே போல் இந்த சைடில் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடுங்க. பாருங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு. இப்போ இங்கே பாருங்கள், ஒரே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பாதி வேக்காடு வேகடிக்கலாம். பாதி தான் நமக்கு வேகடிக்கணும், ஃபுல்லாக வேகக்கூடாது. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி காயட்டும். நல்லா காஞ்ச பின்னாடி போடலாம். இப்போ தண்ணி நல்லா காஞ்சிருச்சு, நம்ம உருளைக்கிழங்கு இதில் சேர்த்தலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வேகும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வேகட்டும் பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வந்து பாதி வந்துருச்சு, போதும், நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து தண்ணி வடிச்சிடலாம். இப்போ தண்ணி வடித்தாச்சு, நல்லா தண்ணி வடியட்டும். அப்படி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் தண்ணி வடியட்டும். நம்ம அதுக்குள்ளே ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி மெதுவாக வைக்கலாம், எண்ணெய் காயட்டும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே சேர்த்துடலாம். ரொம்ப நெருக்கமாக போட வேண்டாம், தள்ளி தள்ளி போட்டு பொரியட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இது லைட்டாக பொரிஞ்சோடனே பாருங்கள், இந்த அளவுக்கு பொரிஞ்சோடனே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மறுபடியும் திரும்ப ஆற விட்டு திரும்ப போடணும். இந்த எண்ணெய் புறப்பட வடித்து எடுத்துட்டு இன்னொரு தடவை போட வேண்டியது இருக்குது, அதையும் போட்டு எடுத்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நம்ம இன்னொரு பேட்ச் போட்டிருக்கோம். நம்ம பெரிய உருளைக்கிழங்குல ரெண்டு எடுத்தோம். பொரிச்சு எடுக்கும்போது ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்கும் பாருங்கள். இப்போ இதுவும் பொரியட்டும். இப்போ நம்ம பொரிச்சது இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா, எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வந்து ரெண்டு தடவை போட்டு எடுத்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு போட்டு ஆறுனது இருக்கு இல்லைங்களா, அதை வந்து மறுபடியும் ஃப்ரை பண்ணுறோம். திரும்ப ஒரு முறை ஃப்ரை பண்ணுறோம். ஆறுனதை ஆறாததில்ல ஆறுனதை ரெண்டு பேட்சாகவே போட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், மீதி இன்னும் இருக்குது, பாதி போட்டிருக்கேன். இதை நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இதை நல்லா எடுத்துட்டு செவக்க வரும், நல்லா பொரிய விட்டு எடுத்துட்டு திரும்ப அதையும் போடணும் பாருங்கள். இதை நல்லா வேகட்டும், நல்லா நமக்கு கிறிஸ்பியாக வரும். இப்போ ஒரு சில பக்கத்தில் கார்ன்ஃப்ளவர் மாவு கலக்குவாங்க, நான் கார்ன்ஃப்ளவர் மாவு கலக்கிறது கிடையாது. நம்ம இப்படியே அப்படியே பியூராக போட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து மேகி மேஜிக் மசாலா நான் போட்டுக்குவேன். அப்பப்போ நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஜீரகம் மிளகு போட்டு கூட போட்டுக்கலாம். அல்லது நம்ம வரமிளகாத்தூள் இருக்கு இல்லைங்களா, வரமிளகாத்தூள், கஸ்தூரி மெத்தி, உப்பு லைட்டாக மேலே, நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், லைட்டாக மேலே தூவி சாப்பிட்லாம். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கலாம். நம்ம கடையில் கொடுக்குற மாதிரியே தான் இது பண்ணணுங்கிறதுல, நம்ம டேஸ்ட்டுக்கு என்ன ஃப்ளேவரில் பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ப்ளைனாக போட்டு எடுத்துட்டு நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நம்மளுடைய ஃப்ரெஞ்சு ஃப்ரைங் பாருங்கள் அப்படியே ரெடி ஆகிட்டே இருக்குது. நல்லா சவக்கு எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம இந்த சைடில் இருக்கிறது, இப்போ கடைகளில் எல்லாம் சைடில் இருக்கிறது எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்குவாங்க, அவங்க வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்குவாங்க, நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதையும் போட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, சின்னதெல்லாம் இந்த பெருசாக இருக்கிறதெல்லாம் பொரியிற டைமில் அந்த சின்னதெல்லாம் நல்லா எண்ணாயிடும், நல்லா கிறிஸ்பியாகிடும். ஓகேங்க, பாருங்கள் நம்மளுடைய ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் எடுத்துடலாம், நல்லா சவந்து வந்துருச்சு பார்த்தீங்களா. இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு நான் இன்னொரு பேட்சையும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நான் தட்டில் போடும்போது கலர் நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த சத்தம் வரும். சரி, இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு இன்னொரு பேட்ச் இருக்குது, அதையும் போட்டுட்டு அப்புறமா காட்டுறேன். இப்போ சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும். நான் இதில் இப்போ மேஜிக் மேகி மேஜிக் மசாலா தான் நான் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ அதை போட்டுக்கலாம். நான் முன்னமே சொன்ன மாதிரி நம்ம மிளகுத்தூள் மிளகாய்த்தூள் எது வேணுமோ அது போட்டுக்கலாம். இதில் வந்து நமக்கு அந்த புளிப்பு சுவைக்காக இந்த மாங்காய் பொடி இருக்கு இல்லைங்களா, அமைச்சூர் பொடின்னு சொல்லுவாங்க, அது இருக்கும், இனிப்புத்தன்மை இருக்கிறதுனால இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதில் கொஞ்சம் பெப்பரும் சேர்த்துக்கிறேன். உங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு காரத்தை போட்டுக்கோங்க. நான் பெப்பர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான், எல்லா பக்கமும் படுற மாதிரி கலக்கிக்கலாம். நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க இருந்தால் நான் நிறையா போட்டு செய்யுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப ஆரோக்கியமானது தான். நம்ம எதிர இதில் எல்லாம் வேறு எந்த பொடி கிடையாது, இதுன்னு நம்ம எதையும் கலக்கலை, கான்ஃப்ளவர் மாவு அதெல்லாம் எதுவும் போடலை. இப்படியே செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.